தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை எனவும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை அகற்றி அதற்கு பதிலாக கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஆனால் பூரண மதுவிலக்கு எப்போ சாத்தியம்னா கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது. அதை நீங்கள் மதுவாக பார்க்கலாம், சில பேர் மது இல்லாமல் பார்க்கலாம். ஒரு ஃபேஸ்டு வைஸ் எராடிகேஷன் ஆஃப் ஐஎம்எஃப்எல். இப்போ மதுங்கிறது என்னங்கண்ணா, ஒரு பக்கம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், ஒரு டிஸ்டிலரியில் நம்ம ஒரு விஷயத்தை காய்ச்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாமல் அறகுறையாக காய்ச்சறத கள்ளச்சாராயங்கிறோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்கர் மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சாராயங்கிறோம். இன்னொரு பக்கம் கல் இருக்குது, அதை வந்து எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறது, இது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம் ஆல்கஹாலுங்கிறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்தில் கள்ளுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது. ஒன்று, நேரடியாக இயற்கையிலிருந்து வரக்கூடியது எல்லாம் பாருங்கண்ணா, மெத்தனால் பியூர் கெமிக்கல், கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டையெல்லாம் போட்டுலாம் காய்ச்சறதில்ல, பாதி கெமிக்கல். ஐஎம்எஃப்எல் 100% கெமிக்கல். இதெல்லாம் போய் உங்கள் உடலை குடலெல்லாம் பண்ணுறக்கு, இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்களா, ஒரு ஜனநாயக நாடு, சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, கள்ளுக்கடைகளை திறந்து வைங்க. அதனால் பூரண மது விலக்கு நீங்கள் முழுசாக கொண்டு வந்தால் அங்கே பிரச்சனைகள் வரத்தா செஞ்சுருக்கு. கிளாசிக் உதாரணம் பீகார், குஜராத் போன்ற ஒரு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு மெக்கானிசத்தில் இன்னும் லிக்கர் அவைலபிளாக இருக்குது. 100% எராடிகேட்டட் ஸ்டேட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம், பாஸ் வச்சுக்கலாம், ஹோட்டல் அலோவ் பண்ணுறாங்க. கேரளாவில் ட்ரை பண்ணுறாங்க, அங்கேயும் ஒரு மாடலில் போயிட்டுருக்கேன்னா. அதில் தமிழகத்திற்கு கள்ளுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ப்ராக்டிஸை கொண்டு வரணும். தெரு தெருவுக்கு 5000 கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பது தான் நம்முடைய நோக்கம். அதனால் முதல்ல 1000 கடை அடையுங்க, 2 வருஷம் கழித்து 1000 கடை அடையுங்க, படிப்படியாக கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க, அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குங்கண்ணா. நாங்கள் வந்து கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கள்ளுக்கடை வரணும். அதாவது 100% ஆல்கஹால் விடமாட்டோம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது.